ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை வீடியோ. இன்னைக்கு வந்துட்டு நான் வந்து வெஜ் ஐட்டம் தான் பண்ண போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரிஞ்சால் பொரியல் தான், கூட்டு பொரியல் அது என்ன மாதிரி வேணாலும் சொல்லலாம். ஏன் நான் இந்த வீடியோ போடுறேன்னா ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்துட்டு வேக்சினேஷன் டைமு, எல்லாரும் வந்து ஹவுஸ் ஒய்ஃப் ஆகட்டும், வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் வேக்சினேஷன் போடக்கூடிய ஒரு டைம் தான் இது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, வேக்சினேஷன் எடுத்தால் சிலருக்கு வந்துட்டு அது கொஞ்சம் சைட் எஃபெக்ட் ஆகும். சைட் எஃபெக்ட் இல்லை, கை வலி, உடம்பு வலி அந்த மாதிரியெல்லாம் வரும். அந்த டைமில் வந்து முக்கியமாக பார்க்க போனீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் தான் அது வந்து ரொம்ப எஃபெக்ட் ஆகும். ஏன்னா பார்த்தீங்கன்னா அவங்க தான் குக்கிங் எல்லாமே பார்க்கணும், வீட்டில் இருக்க எல்லா திங்ஸும் அவங்க தான் மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அதனால் வந்து ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்கு எதுனா ஆச்சுன்னா வீட்டில் இருக்கணும் மொத்தமாக சாப்பாடு கட் ஆகிடும். ஸோ அதனால் இந்த ஒரு சின்ன டிஷ் பண்ணுறதுனால நீங்கள் 2 இல்லை 3 டேஸ் வச்சு இது நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து ஒரு தட்டு ஃபுல்லாகவே நீங்கள் சாப்பாடு சாப்பிட்லாம். அந்த மாதிரி டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். சிம்பிள் ரெசிபி தான், ஈஸியாக செய்யலாம். வீட்டில் இருக்கிற திங்ஸ் வச்சு நீங்கள் இந்த டிஷ்ஷு செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் வேக்சினேஷன் எடுத்த கொஞ்சம் உடம்பு சரியில்லாத இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்க்காக இந்த டிஷ் நான் செய்கிறேன். வாங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பேன் வந்து வச்சுட்டு தேவையான அளவு கொஞ்சம் கூடவே எண்ணெய் ஊற்றிக்கோங்க நீங்கள். ஏன்னா 2 to 3 days நீங்கள் வைக்கிற மாதிரி இருந்தாக்கா ஃப்ரிட்ஜில் வச்சுட்டா இருந்தோம் உங்களுக்கு எப்போ சாப்பிடுமோ அப்போ நீங்கள் சூட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம். அதனால் கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி வேணும் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு. ஸோ ஒரு 3 to 4 spoons நான் ஆயில் ஊற்றியிருக்கேன். தாளிக்கிறதுக்காக கடுகு, உளுத்தப்பருப்பு, வெந்தயம், சீரகம் இது நாலுமே இதில் இருக்குது. 1/2 teaspoon தான் எடுத்திருக்கேன். இதை வந்து ஆயில் சூடுறதுமே இதில் சேர்த்துக்கலாம். வெடித்ததுமே நம்ம பூண்டு போட்டுக்கணும். இப்போ கடுகு வெடிஞ்சிச்சு, பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே நம்ம வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் நிறையவே போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இருக்கும். ஏன்னா வெங்காயம் கம்மியாயிடுச்சுன்னா டேஸ்ட் உங்களுக்கு கேட்காது. வெங்காயம் இஷ்டம் இருக்கிறவங்க நிறையவே சேர்க்கணும். கொஞ்சம் ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகணும், இது கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம். வெங்காயம் வதங்கிறதுக்காக வெங்காயத்துக்கும் பிரிஞ்சாக்கும் சேர்த்து நீங்கள் உப்பு போட்டுக்கலாம். நம்ம இதில் தண்ணி சேர்க்கறது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை உங்களுக்கு டவுட்டாக இருக்கும், தண்ணி 3 to 4 days வச்சு கெட்டு போயிடாதான்னு சொல்லிட்டு கெடாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம தண்ணி சேர்க்கறது இல்லை, லாஸ்ட்டில் வந்துட்டு லைம் புளிய போகிறோம். ஸோ அதனால உங்களுக்கு கெடோன்ற பயம் வேண்டாம். ஃப்ரெண்ட்ஸ் ஆனியன் நல்லா வதங்கியாச்சு பாருங்க. இந்த டைமில் நம்ம வத்தல் மிளகா கருவேப்பில சேர்த்துக்கலாம். கருவேப்பில சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த வெங்காயம் எண்ணெய் இருக்கும் இதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். தண்ணி ஆட் பண்ணுற மாதிரி இல்லை ஃப்ரெண்ட்ஸ், மூடி வச்சு ஸ்லோ ஃப்ளேமில் வந்து நீங்கள் 5 to 10 minutes வேக வைக்கணும். ஸ்லோ ஃப்ளேமில் வைங்க, அப்போ நல்லா வதங்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மூசம்பி எடுத்து வச்சுருக்கேன். ஜஸ்டின் ஆகும் அவனுக்கு ஜூஸ் குடிக்கணும். ஸோ அதனால் 11 o'clock நான் 10 minutes ஏதாச்சும் ஒரு ஜூஸ் பண்ணி கொடுத்துருப்பேன். ஆப்பிள் ஜூஸ், ஆரஞ்ச் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஜூஸ் அவங்க குடிப்பாங்க. ஸோ அதனால் அதாவது அதனால் எடுத்து வச்சுருக்கோம். இந்த ஜூஸ் பண்ணணும். இப்போ இது வந்து நம்ம மூடி வச்சிருந்தேன், உப்பு போட்டிருக்கோம். சிம் பண்ணிக்கோங்க, சிம் பண்ணி நம்ம மூடி வச்சிருந்தேன். தரல ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இது 1/2 cook ஆகிருக்கு. இந்த டைமில் நம்ம வந்து மஞ்சாத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், காரம் ஜாஸ்தி சேர்க்கணுன்றவங்க வந்து நம்ம காரம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம போடுறதுனால இந்த மசாலா வேகாது, பச்சை வாரி அடிக்கும். அதனால் நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் பிடிக்காதவங்க நீங்கள் வந்துட்டு வாழைக்காலை செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காலை சூப்பராக இருக்கும், கத்திரிக்காய் சூப்பராக இருக்கும். ஆனால் இந்த வெதருக்கு வந்துட்டு உடம்பு கொஞ்சம் சூடாக இருக்கணும், அதனால் வந்து கத்திரிக்காய் பெஸ்ட்டு.
வேக்சினேஷன் போட்டால் சிக்கன் எல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. அது என்ன ஏதுன்னு எனக்கு சரியாக தெரியல. அதனால் நீங்கள் அந்த மாதிரி இருக்கிறப்போ சிக்கன் அவாய்ட் பண்ணிவிட்டு ஆறாமல் பிரிஞ்சால் சாப்பிடலாம். அதுக்கேஸ் உங்களுக்கு இது இஷ்டம் இல்லைன்னா வாழைக்காலை பண்ணுங்கள், பட்டத்தோலை பண்ணுங்கள், அப்புறம் சேனக்கிழங்கு அப்படியே சுபமாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மூடி வச்சு ஒரு 2 மினிட்ஸ் ஸ்டெமோ வேக வைக்கணும். உடனே ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுட்டு வந்து அந்த மசாலையோட ரோஸ் மெல்லாம் போயிடுச்சுவேன். இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா என்னோட கிச்சன் கிங் தேங்காய் ரொம்ப நாளாக காணாத ஐட்டம்ஸ் இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன் நான் இது ஊற்றுறேன்னு நான் சொல்கிறேன். ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த அரோமா சூப்பராக இருக்கு. அந்த கர்பத்தில் அந்த தேங்காயோட ஸ்மெல் இருக்கே வச்சுக்கவே முடியாது. நீங்கள் நினைக்கலாம் இது என்ன சிம்பிள் டிஷ் தானேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செய்வீங்க. பெஞ்சு ஒரு தட்டு சாப்பாடு 1 பிளேட் சாப்பாடு அப்படியே நீங்கள் சாப்பிடலாம். முடியல வேறு கொழம்பு ஒன்றும் வேணாம், சைடுக்கு வேறு எதுவுமே வேண்டாம், அப்படியே நல்லா சாப்பிடலாம். இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஹாஃப் லைமு, இந்த ஹாஃப் லைம் இது பாதி வந்து நான் இதில் பிழிஞ்சிருக்கேன் பாருங்க. லைம் ஜூஸு சீடு எடுத்துட்டு நீங்கள் அறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவே டெம்டிங்காக இருக்கு, சாப்பிடணும் போல இருக்கு. சூப்பரான கத்திரிக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு நீங்க இந்த டிஷ்ஷை ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. புதுசா என்னோட சேனல் யாராச்சும் பாக்குறீங்களா? ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.